வணக்கம். நீங்கள் நடந்திருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் நடந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணிலின் வீடு எரிப்பு, ரங்கா சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டார். மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, கோழிறச்சி மற்றும் முட்டையின் விலைகள் குறைகின்றன. பிணையில் விடுவிக்கப்பட்ட இளைஞன் வைத்தியசாலையில் வைத்து வெட்டி கொலை. இலங்கையில் இடமாற்றி தரையிறக்கப்பட்ட விமானம் சீரற்ற காலநிலையால் நடவடிக்கை. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் அதிகரிப்பு, மத்திய வங்கி அறிவிப்போம். இலங்கை குரங்குகளை சீனா கோருவது ஏன், காரணம் வெளியானது. இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அபாயம், சுகாதார பிரிவினர் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மேலும் மோசமடையும், தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. இலங்கையில் சுற்றுலா மற்றும் விமான நிலையத்துக்கான பயணங்களுக்கு அதிசொகுசு வசதிகளுடன் வேன் வாடகைக்கு ஜூபிஎஸ் டிராவல்ஸ். சிறந்த சூழலில் நீங்கள் எதிர்பார்த்த விலையில் காணிகளை கொள்வனவு செய்ய கீழேயுள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சொந்த வீட்டை எரித்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்காவை எதிர்வரும் மே மாதம் 3 நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 2011 வவுனியாவில் இடம்பெற்ற வாகன விபத்து சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை கடந்த வருடம் ஜூலை மாதம் 9 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழுவொன்று தீக்கிரையாக்கியதுடனும் சொத்துக்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அடுத்த 2 கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை குறைவினால் நுகர்வோர் பயனடைவார்கள் என அகில இலங்கை கோழி பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். கோழிறச்சி மற்றும் முட்டையின் விலைகள் தொடர்பில் அரசாங்கத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அகில இலங்கை கோழிறச்சி பண்ணையாளர்கள் சங்கம் கலந்துரையாடியுள்ளது. இதற்கமைய கால்நடை உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளின் காரணமாகவே இந்த சலுகையை வழங்க முடியுமென்று அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கால்நடை உணவு உற்பத்திக்கான மூலப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைத்தால் அது 1 கோழிறச்சி மற்றும் முட்டையின் விற்பனை விலையை குறைக்க உதவும். இந்நிலையில் தேவையான சோள கையிருப்புகளை இறக்குமதி செய்வது மற்றும் கால்நடைகளுக்கு வருடாந்த நெல் அறுவடையில் அதிகப்படியான நெல்லை வழங்குவது குறித்து உடனடியாக முடிவெடுக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. இந்த முடிவு உற்பத்தி செலவை குறைக்க உதவும். தேவையான கால்நடை உணவுகள் குறைந்த விலையில் கிடைத்தால் அந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் கூரிய ஆயுதத்தினால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த இளைஞன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அவசர பிரிவிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் இளைஞனின் கழுத்து மற்றும் காலில் தாக்குதல் மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதன்போது உடனடியாக செயல்பட்ட மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் நோயாளியை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை வழங்கிய நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த நபர் சில நாட்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வைத்தியசாலை போலீசார் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் தலைமையகம் மதவாட்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானத்தை மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்ப விமான நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நேற்று பிற்பகல் 4:10 இந்தியாவின் சென்னையிலிருந்து கட்நாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க இருந்த ஃபிட் ஏர் விமானம் 8834 மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதியில் நேற்று பிற்பகல் 4 முதல் கடும் மழை மற்றும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய மோசமான காலநிலை நிலவியதன் காரணமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 143 பயணிகளும் 15 பணியாளர்களும் இருந்ததாகவும் நேற்று மாலை 5 மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கியதாகவும் விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் காலநிலை சீரடைந்துள்ளதாக தமக்கு அறிவிக்கப்பட்டவுடன் விமானம் மீண்டும் கட்நாயக்க விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்படும் என்று மத்தள விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்துள்ளார். 2023 ஏப்ரல் 28 வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 12.9% அதிகரித்துள்ளது. நாணய மாற்று விகித நகர்வுகளின் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் ஜப்பானிய ஜென்னுக்கு நிகராக இலங்கை ரூபாய் 14.2% உயர்ந்துள்ளது.
பவுண்ட் ஸ்டேலிங்குக்கு நிகராக 8.8%, யூரோவுக்கு நிகராக 9.1%, இந்திய ரூபாய்க்கு நிகராக 11.4%, இலங்கை ரூபாய் அதிகரித்தது. சீனாவில் உள்ள மிருகக்காட்சி சாலைகளில் கண்காட்சிக்காக இலங்கை குரங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் சீன நிறுவனம் ஒன்று விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன நிறுவனத்தின் முன்மொழிவை விவசாய அமைச்சர் அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பதுடன் பிரேரணையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராய அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட உள்ளது. மேலும் அமைச்சரவை உபகுழு வழங்கும் இறுதி தீர்மானத்தின் அடிப்படையில் குரங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான பிரேரணை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை குறித்த சீன நிறுவனம் முதலில் 500 குரங்குகளை வழங்குமாறு விவசாய அமைச்சரிடம் கோரியிருந்த போதிலும் தற்போது 1500 குரங்குகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நிறுவனம் மூலம் அடுத்த 2 ஆண்டுகளில் சுமார் 100,000 குரங்குகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மே மாத இறுதிக்குள் கல்வியற் கல்லூரிகளுக்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்காக கல்வி அமைச்சு வழங்கும் 5,000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் தொழில்களை பெற்றுக்கொண்ட பின்னர் மீள செலுத்தும் அடிப்படையில் வங்கிகள் மூலம் வழங்கப்படும் 15,000 ரூபாய் கடனையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். கல்வியிற் கல்லூரிகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மேலும் தெரிவிக்கையில் கல்வியிற் கல்லூரிகளுக்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக புதிய மாணவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதத்தில் நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்டன. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் செட் ஸ்கோருக்கு அமைய விடயத்தானங்களுக்கு ஏற்ப திறமை அடிப்படையில் விண்ணப்பங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டு மாணவர்களுக்கு நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. என்றாலும் சிலர் மேன்முறையீடு செய்துள்ளனர், அதனால் தான் சற்று தாமதம் ஏற்படுகிறது. எனினும் எதிர்வரும் மே மாத இறுதிக்குள் கல்வியற் கல்லூரிகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது டெங்கு மற்றும் கொரோனா பரவி வருவதாக பாணந்துறை வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் மல்கந்தி ஹல்கேன தெரிவித்துள்ளார். தொண்டைப்புண், இருமல், சளி ஆகியவற்றுடன் காய்ச்சலும் இருந்தால் அது கொரோனா அறிகுறியாகவும் தசைகளில் கடுமையான வலி, தலைவலி என்பன டெங்கு அறிகுறியாகவும் இருக்கலாம் என்று விசேட வைத்திய நிபுணர் மல்கந்தி ஹல்கேன தெரிவித்துள்ளார். இவ்வாறான அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்கள் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் எனவும், கொரோனா நோயின் போது நோயாளி தனது வீட்டில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள முடிந்தாலும் டெங்கு நோயாளிகளால் அவ்வாறு செய்ய முடியாதென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு முன்னர் மருத்துவரிடமிருந்து நோய் என்ன என்பதை கண்டுபிடிப்பது கட்டாயமாகும் என வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடி மேலும் மோசமடையும் என்பது தெளிவாகி தெரிவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது என ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காது என அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்களின் தோள்களில் சுமையை ஏற்றுவதாகவும் எதிர்க்கட்சியாக மக்கள் சக்தியை கட்டமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தாமும் தமது குடும்பத்தினரும் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதித்த அந்த நாட்டின் முடிவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் கடற்படை தளபதி மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் வசந்த கருணா கூட தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை குறித்து தமக்கு சில சந்தேகங்கள் உள்ளதுடன் இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருப்பதாக தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவடைந்து 14 வருடங்களின் பின்னர் திடீரென அமெரிக்கா இந்த தீர்மானத்தை எடுத்தமை தமக்கு ஆச்சரியமாக உள்ளது என்று வசந்த கரண்ணா கூட தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் பின்னணியில் இலங்கையின் முன்னாள் ராணுவ அதிகாரி மற்றும் அமெரிக்க தூதுவர் ஆகியோர் இருப்பதாக தான் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பிற விசாரணைகள் தமக்கு எதிராக தடையை விதிக்க காரணங்கள் என்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் அறிக்கைகளை அமெரிக்கா இராஜாங்க திணைக்களம் பரிந்துரைப்பது முறையற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை லுணுகம் வெகர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் அவரது வீட்டில் வைத்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லுணுகம் வெகர குடாகம்மான ஸ்பீல்யாய பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இனம் தெரியாத ஒருவர் ஜன்னல் வழியாக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை லுணுகம் வெகர போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சூடானில் வசிக்கும் அமெரிக்கர்கள் 48 மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவித்தலை வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரினேஜின் பெரேரா தெரிவித்துள்ளார். சூடானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு மோதல்கள் முடிவுக்கு வரவில்லை என்பதால் அங்கு அமெரிக்கர்கள் வசிப்பது பாதுகாப்பில்லை என்பதாலேயே குறித்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சூடானின் தற்போதைய நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், சூடானில் சண்டையிட்டு வரும் இரு ராணுவ குழுவினரும் போர் நிறுத்தத்தை நீடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
அமெரிக்காவில் ராணுவ பயிற்சியின் போது ஹெலிகாப்டர்கள் நேருக்கு நேர் மோதியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் ஹீலி என்ற இடத்தில் ராணுவத்தினர் வழக்கமான ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இதில் ராணுவத்திற்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டது. நடுவானில் பறந்தபோது திடீரென அந்த 2 ஹெலிகாப்டர்களும் நேருக்கு நேர் மோதின. இதில் ஹெலிகாப்டர்கள் கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த கோர விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த 2 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். மற்றொரு வீரர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மேலும் ஒரு ராணுவ வீரர் படுகாயமடைந்தார். மீட்பு படையினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றின. தொடர்ந்து 9 செய்திகளை அறிந்து கொள்ள சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.